கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவாகம் ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான இந்த வாக்கு தத்தம், இந்த எவ்வளவு அருமையான ஒரு ஆறுதலான வாக்கு மாத்திரமல்ல, ஆறுதலான இந்த வாக்கை நாம் சுதந்திரத்துக் கொள்வோமேயாகில் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்வோம். பிரியமானவர்களே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு எப்போதும் எல்லா விதத்திலேயும் எந்த நிலையிலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் எப்போதும் பல விதமான பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலே போனாலும் ஏதாவது ஒரு பயம் நம்மை கவ்வுகிறது. அந்த பயத்திலிருந்து நாம் எப்படி தப்பிப்போம் என்று நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மூன்று விதமான பயங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக மனிதர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு பயம். நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு பயத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், நமக்கு வேலை இல்லையே, நாம் எந்த விதத்திலே இந்த உலகத்திலே வாழ்க்கையை நடத்தப் போகிறோம், நம் குடும்பத்தை எப்படி நாம் நடத்தப் போகிறோம், அல்லது வேலை இல்லாத ஒரு வாலிபனாக இருந்தால் எனக்கு வேலை இல்லையே, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்ற பயம், வாழ்க்கையில நஷ்டமாகிவிட்டது, என்னுடைய தொழிலிலே என்னுடைய வியாபாரத்திலே பெரிய நஷ்டமாகிவிட்டது, நான் என்ன செய்வேன், இனிமேல் நான் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வேன் என்றதான பயம், பரீட்சையிலே நான் எவ்விதமாக நான் பாஸ் செய்ய போகிறேன், ஃபெயில் ஆகிவிட்டால் என்ன ஆகும் என்றதான பயம், இன்னும் கூட பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொத்து சுகமெல்லாம் போய்விட்டது, எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்களே, நான் என்ன செய்ய போகிறேன் என்றதான பயம். அதோடு மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது, சர்க்கரை வியாதிகள் இருக்கிறது, கேன்சர் இருக்கிறது, எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது, நான் என்ன ஆவேன் என்றதான நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான பயம் நம்மை வாட்டுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் உன்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான எப்படிப்பட்டதான பயம் இருக்கிறது? பிரியமானவர்களே, சிந்தித்து பார், இந்த நாளிலே உனக்கு எந்த விதமான பயம் இருக்கிறது? உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே யாரை குறித்ததான பயம் இருக்கிறது? என்ன பயம் இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, பயப்படாதே. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த நாளிலே நீ பயப்படாதே, என் மகனே என் மகளே நீ பயப்படாதே. நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்பதாக அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே உன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான பயத்தில் நீ இருந்து விடுபட்டு நீ பயப்படாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் எனவே பார்த்து கூறுகிறார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் எதை குறித்து நம்முடைய உள்ளத்திலே பயம் இருக்கிறது? மனிதர்களை குறித்ததான பயம். முதலாவது நம்முடைய வாழ்க்கை என்னாகுமோ, என்னுடைய எதிர்காலம் என்னாகுவோ என்ற பயம். இரண்டாவதாக பார்க்கும்போது மற்ற மனிதர்களை குறித்ததான பயம் நம்முடைய உள்ளத்திலே, உள்ளத்தின் ஆழத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனிதர்களை குறித்ததான பயம். ஆம், மனிதர்கள் நமக்கு நன்மை செய்வதை விட அதிகமாக தீமை செய்வதையே நோக்கமாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்திலேயோ, அல்லது நம்முடைய வேலை செய்யும் இடங்களிலேயோ, அல்லது நாம் வசிக்கும் இடங்களிலேயோ, அல்லது நம் எதிர்த்து வீட்டுக்காரர்களோ, அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களோ, அல்லது மனைவியோ, அல்லது கணவனோ, அல்லது மாமியாரோ, அல்லது மருமகளோ, யாராவது ஒருவர் நமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை இந்த உலகத்திலே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நமக்கு துன்பம் கொடுப்பது சந்தோஷமாக இருக்கிறது, நாம் வேதனைப்படுவது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் கொடிய வேதனைப்படுவது அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே மிகுந்த சந்தோஷத்தை உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எந்த மனிதனை குறித்ததான பயம் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது? என் சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்திலே நீ சிந்தித்துப்பா, யாரை குறித்ததான பயம் இந்த நாளிலே உனக்கு இருக்கிறது? நீ பயப்படாதே என்று சொல்கிறார். அந்த மனிதன் என்னை அடித்து விடுவானோ, அந்த மனிதன் என்னை கொன்று விடுவானோ, அல்லது அந்த மேலதிகாரி என்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவாரோ? எப்படிப்பட்ட பயம் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது? மனிதருக்கு பயப்படுகிறதான பயம் கண்ணியை வரவிக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வலையை போல ஒரு துன்பத்தை உருவாக்கும் என்பதாக பார்க்கிறோம். வலையிலே மாட்டிக்கொண்ட ஒரு புறா அல்லது ஒரு பறவை எவ்வளவு கஷ்டப்படும். அவ்விதமாக உன்னுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த பயமானது உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை உருவாக்கும். பிரியமானவர்களே, நீ பயப்படாமல் இருக்கும்படியாக இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எதை குறித்து நீ பயப்படுகிறாய்? உன்னுடைய சொத்தை குறித்து பயப்படுகிறாயா? அது யாராவது எடுத்துக்கொள்வார்கள் என்று பயப்படுகிறாயா? அல்லது சதி செய்து கவர்ந்து கொள்வார்கள் என்று பயப்படுகிறாயா? அல்லது உனக்கு சொத்தே இல்லை என்று பயப்படுகிறாயா? உன்னுடைய குழந்தைகளை எதிர்காலம் என்னவென்று நீ பயப்படுகிறாயா? அல்லது உனக்கு குழந்தைகளே இல்லை, எனக்கு குழந்தைகளே இல்லையே, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த என் சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆகும் என்று பயப்படுகிறாயா? எந்த மனிதன் வந்து அதை எடுத்துக்கொண்டு போவான் என்று பயப்படுகிறாயா? அல்லது எந்த திருடன் வந்து எடுத்துக்கொண்டு போவான் என்று பயப்படுகிறாயா? பிரியமானவர்களே, எந்த மனிதனையும் குறித்து நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக நம்மை பார்த்து கூறுகிறார், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்பதாக கூறுகிறார். ஆத்மாவை கொள்ள வல்லவர்களா இல்லை. இந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள்? நம்முடைய சரீரத்தை ஒருவேளை அவர்கள் கொலை செய்யலாம், ஆனால் ஆத்மாவை கொலை செய்ய முடியாது. ஆத்மாவை கொள்ள வல்லவர்களே இல்லை அவர்கள். ஆத்மாவை கொள்ள வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ள வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்பதாக ஆண்டவர் கூறுவதை நாம் இந்த நேரத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படியும் நாம் இந்த உலகத்திலே நாம் பல வருடங்கள் நாம் ஜீவிக்கத்தான் போகிறோம். இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, எந்த மனிதனும் நம்மை எந்த விதத்திலேயும் எந்த ஆபத்தையும் அவன் தருவிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு பேங்க்ல நாம் பணம் போட்டால் அந்த பணத்தை நாம் எவ்வளவு நேரத்திலே எந்த தேதியிலே எவ்வளவு பணம் எடுக்கிறோம் என்கிற கணக்கு அங்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, அதே போலவே நம்முடைய ஆண்டவரும் ஒவ்வொரு மனிதனுடைய தலைமுடியையும் அவர் எண்ணி வைத்திருப்பதாக நாம் பார்க்கிறோம் வேதாகமத்திலே. பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுந்தாலும் கூட ஆண்டவர் அந்த ஒரு முடியை நம்முடைய கணக்கிலிருந்து எடுத்து விடுகிறார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் நம்மை உற்று நோக்குகிறாக இருக்கிறார், அவர் எவ்வளவு தூரம் நம்மை உற்று பார்த்து கொண்டு ஒவ்வொரு வினாடியும் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் போகுமிடமெல்லாம் அவர் கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய தலைமுடி எல்லாவற்றையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நம்மை பார்க்கிறார், நம்மை பாதுகாக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை பார்த்து, நீ உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன், ஆகவே நீ பயப்படாதே என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தலைமுடிகளெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை யாராவது தொட்டால், நம்மை யாராவது அழித்தால் ஆண்டவருடைய கண்மணியை நாம் தொடுவதாக ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்திலே நம்முடைய கண் மிக முக்கியமானது ஒன்றாகும். அந்த கண்ணில் அடிபட்டு விட்டால் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்படி ஆண்டவர் நினைச்சுக்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்
என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், ஆதரிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை பார்த்து கூறுகிறார், நீ எந்த ஒரு மனிதனுக்கும் நீ பயப்படாதே, எந்த விதத்திலே அவன் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் நீ பயப்படாதே என்பதாக அவர் திட்டமும் தெளிவுமாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது மரணத்தை குறித்ததான பயம். முதலாவதாக மனிதர்களாகிய நமக்கு வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான பயம். இரண்டாவதாக பார்க்கும்போது நாம் வசிக்கக்கூடிய மனிதர்களை குறித்ததான பயம். இந்த உலகத்திலே அவர்கள் என்ன தீங்கு செய்வார்களோ என்பதான பயம். மூன்றாவதாக கடைசியாக நாம் பார்க்கும்போது மரணத்தை குறித்ததான பயம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே எத்தனையோ பேருக்கு தங்களுடைய மரணத்தை குறித்ததான பயத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மரணம், எனக்கு வயதாகிவிட்டதே, நான் என்ன செய்வேன், எனக்கு மரணம் நேரிட்டால் நான் எங்கே போவேன் என்றதான பயம். இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் பயம். பிரியமானவர்களே, நீ எதற்காக நீ உன் மரணத்தை குறித்து கலங்குகிறாய்? எதற்காக நீ உன் மரணத்தை குறித்து பயப்படுகிறாய்? வாதி உன் கூடாரத்தை அணுகாது என்பதாக கூறுகிறார். வாதி, வியாதி உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, வாதி உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த நாட்களில் உங்களுடைய வியாதியை குறித்து, என்னுடைய வியாதியினால் நான் மறுத்து போவேன் என்று பயப்படுகிறீர்கள்? பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நானே பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன் வியாதியை நீக்கி போடுவேன். என்ன வியாதி இருந்தாலும் நான் நீக்கி போடுவேன். டாக்டர்னாலே சுகமாக்க முடியாத வியாதிகளை நான் உன்னுடைய என்னுடைய நாமத்தினாலே உன்னை நீக்கி போடுவேன். உன்னை விட்டு, உன் சரீரத்தை விட்டு நீக்கி போடுவேன் அந்த வியாதியை என்று கூறுகிறார். உன் வாதி வியாதினாலே உனக்கு மரணம் நேரிடாதபடி அவர் தடுப்பா. அதோடு மாத்திரமல்ல, உன்னுடைய பிரயாணத்தில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுமா? என்னுடைய நண்பனுக்கு நேரிட்டது போல எனக்கும் நேரிட்டு விடுவான். எனக்கு அப்படி ஏற்பட்டால் நான் என்ன செய்வேன்? என்னுடைய மனைவி குழந்தைகள் என்ன செய்வார்கள்? என்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்று பயம் இருக்கிறதா? மகனே, மகளே, நீ கலங்காதே, நீ பயப்படாதே. ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்பதாக சென்றது. இத்தனை வருடங்களாக, மாதங்களாக, வாரங்களாக உனக்கு முன்பதாக சென்ற ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நாளிலேயும் உனக்கு முன்பாக செல்லும். நீ பயப்படாதே. உனக்கு எந்த ஆபத்து நேரிடுமோ, என்ன மரணம் நேரிடுமோ என்று பயப்படாதே. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய மரணத்திற்கு நீ பயப்படாதே. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அவருடைய தூதர்கள் தங்களுடைய கரங்களிலே உன்னை ஏந்திக் கொள்வார்கள். உன் கால்கள் இடராதபடிக்கு அவருடைய தூதர்கள் உன்னை அவருடைய கரங்களிலே ஏந்திக் கொள்வார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே உனக்கு எப்பவிதமான அகால மரணமோ எதுவும் நேரிடாது என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு பழமொழி உண்டு, 10 படுக்கம், 20 இடுக்கம், 30 முடுக்கம், 40 நடுக்கம், 50 ஆட்டம், 60 ஓட்டம். பிரியமானவர்களே, இது மனித வாழ்க்கை தான். இது மனித வாழ்க்கை. எந்த ஒரு மனிதனும் மரணத்திற்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, எந்த மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்படியாப்பட்ட விக்டோரியா மகாராணி இந்த உலகத்தையே ஆண்டார்கள், இந்த உலகத்தையே ஜெயித்தார்கள். The sun never set in British Empire என்பதாக ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அந்த விக்டோரியா மகாராணி உலகத்தையே ஜெயித்தாலும் கூட, இந்த முழு உலகத்தின் மேலும 24 மணி நேரம் சூரியன் ஊத்திக் கொண்டுதான் இருக்கும். சூரியன் இந்த உலகத்தை சுற்றி வந்தால் அது ஒரு நிமிடம் கூட வேற எந்த தேசத்தின் மேலும் போகாதபடிக்கு அவர்களுடைய தேசத்தின் மேலேயே சுற்றி கொண்டிருக்கும் என்பதாக சொல்வார்கள். அவ்விதமாக பிரியமானவர்களே, அந்த விக்டோரியா மகாராணியும் கூட ஒரு நாளிலே அவர்கள் மரித்து போனார்கள். எந்த ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது மரணத்திற்கு. பிரியமானவர்களே, மகா அலெக்சாண்டர் தன்னுடைய 34 வயதிலே உலகத்தின் பாதியை பிடித்தான், உலகத்தின் பாதியை பிடித்தான். ஆனாலும் ஒரு சாதாரண கொசு அவனை கடித்தது.
அவன் மறித்து போனான் என்பதாக பார்க்கிறோம். அவன் மகா அலெக்சாண்டர் உலகத்திலே பாதியை பிடித்தாலும் அவன் சாகும்போது தன்னுடைய இரண்டு கரங்களையும் தன்னுடைய மரண சரீர பெட்டிக்கு வெளியே வைத்து அந்த பெட்டியை வைக்கும்படியாக சொன்னான். மரண தன்னுடைய சரீரம் மரண சரீரம் இருக்கும் அந்த பெட்டியை. பிரியமானவர்களே, அவர் ஏன் என்றால், நான் இவ்வளவாக சம்பாதித்தேன், இவ்வளவாக உலகத்தின் பாதியை நான் சம்பாதித்தேன், ஆனால் நான் போகும்போது நான் எதையும் கொண்டு செல்லவில்லை. நான் வெறுமையாக வந்தேன், நான் வெறுமையாக போகிறேன். என் என் தாயின் வயிற்றில் நான் நிர்வாணமாக நான் வந்தேன், நான் போகும்போது நிர்வாணமாக போகிறேன். எனக்கு யாரும் எத்தனையோ பேருக்கு நான் உதவி செய்தேன், ஆனாலும் யாரும் எனக்கு கஷ்ட நேரத்தில் வந்து பார்க்கவில்லை, எனக்கு உதவி செய்யவில்லை, நான் செய்த உதவிகளை மறந்தார்கள் என்று சொன்னான். அவ்விதமாக பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனாலும் அவன் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள சரீரத்தை உடையவராக சரீர பலம் உடையவராக இருந்தாலும் சரி, அவர் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பதவி வகித்தாலும் சரி, அவர் ஒரு வேளை தேசத்தின் ராஜாவாக இருக்கலாம், தேசத்தின் அதிபராக இருக்கலாம், தேசத்தின் ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது ஒரு தேசத்தின் ஒரு பிரதமராக இருக்கலாம், அல்லது ஒரு தேசத்திலே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக இருக்கலாம். ஆனாலும் அந்த தேசத்திலே அந்த மனிதனுக்கு ஒரு நேரம் வரும்போது அவன் மறித்துத்தான் ஆக வேண்டும், மறித்துத்தான் ஆக வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் நாம் அதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நீண்ட ஆயுசலை நமக்கு தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கும் போது, அவருடைய வழியிலே நாம் நடக்கும் போது, அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவதோடு மாத்திரமல்ல, அவர் நம்முடைய மரண பயத்திற்கு நம்மை நீங்களாக்கி, மரணத்திற்கு நம்மை நீங்களாக்கி, நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் உறவினரையும் அவர் மரணத்திலிருந்து விடுவித்து அவர் நடத்துவதாக வாய்ப்பாக்கு கொடுக்கிறார். ஆகவே மரணத்தை குறித்து நீ பயப்படாதே என்று பிரியமானவர்களே இந்த நாளிலே நமக்கு கூறுகிறார். இந்த நாளிலே மரணம் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் என்றால், நான் இந்த நேரத்திலே நான் ஆண்டவரை சந்திக்க நான் தயாராயிருக்கிறேன். நான் இந்த நாளிலே மரணம் எனக்கு நேரிட்டாலும் நான் நிச்சயமாக நான் மோட்சத்திற்கு போவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார், ஆண்டவர் என்னை பார்த்து கூறுகிற அந்த வார்த்தை என்ன, நீ வாழ்க்கை குறித்ததான பயத்தை குறித்து பயப்படாதே, மனிதர்களை குறித்ததான பயத்தை குறித்து நீ பயப்படாதே, உன்னுடைய மரணத்தை குறித்ததான பயத்தை குறித்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதாக கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய இந்த வாக்கு தத்துவத்தை, நீ பயப்படாதே என்று சொல்கிற இந்த வாக்கு தத்துவத்தை குறித்து நாம் தைரியமாக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, மற்றொரு காரியத்தை நான் சொல்கிறேன், இந்த பயப்படாதே என்ற இந்த வாக்கு, இந்த ஆறுதலான வார்த்தை 366 முறை நம்முடைய வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கிறது. 366 முறை நம்முடைய வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள், ஆனால் 4 வருடத்திற்கு ஒரு முறை வரும் லீப் வருடத்திற்கு 366 நாட்கள், ஒரு நாட்கள் அதிகம் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே என்று. இந்த வருடம் ஒருவேளை லீப் வருடமோ அல்லது சாதாரண வருடமோ எந்த வருடமாக இருந்தாலும், 365 நாளும் அல்லது 366 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆண்டவர் கூறுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. எந்த விதமான பிரச்சனைகளுக்கு வந்தாலும், எப்படியாப்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்படியாப்பட்ட கொடிய கஷ்டம் வந்தாலும், மகா வறட்சியான நாட்கள் வந்தாலும், மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, இந்த கொடிய மனிதர்களை குறித்து பயப்படாதே, உன்னுடைய மரணத்தை குறித்து பயப்படாதே என்று கூறுகிறார். எத்தனை பேர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள பயத்தை நீங்கள் நீக்கி சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கின ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லா பலத்திற்கும் எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையான தேவன் இந்த நாளில் நம்மை பார்த்து கூறுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. பிரியமானவர்களே, பயம் வேண்டாம், உனக்கு பயம் வேண்டாம், உனக்கு பயம் வேண்டாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான
நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, உண்மை மகிமைப்படுத்துகிறோம். தந்தை, இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. எங்களிடத்துல ஒருவேளை பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், சரீர பலம் இருக்கலாம், எல்லா விதமான வசதிகளும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடியதான அநேக விதமான பயங்களிலிருந்து எங்களை பாதுகாக்க, எங்களை ஆறுதல் அளிக்க எங்களுக்கு யாரும் இல்லை. கர்த்தாவை, இந்த நாளிலே எங்கள் உள்ளத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு பயம் இருக்கும் என்றால் நீக்கி போடும் சாமி, நீக்கி போடும். இந்த நிமிடத்திலே தானே நீக்கி போட்டு மிகுந்த தைரியத்தோடு நாங்கள் எங்களுடைய உலக வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு உதவி செய்ய. இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமென்றால், ஜப தேவைகள் இருக்குமென்றால் உடனே எனக்கு என்னுடைய தொலைபேசியிலே தெரியப்படுத்துங்கள். நான் உங்களுக்காக ஜபம் செய்ய இரவும் பகலும் நான் காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. என்னுடைய விலாசம் ரெவரன் ஜெயசிங், 18 ஹாரிங்டன் ரோட், சட்பட், சென்னை 31. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.